ரவி ரவி எனக்கும் தாகமா இருக்கு கொஞ்சம் ஃப்ரூட்டி குடுங்களேன் என்ன ரவி குடுங்க குடுக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேம் என்ன கேம் கேம்ல ஜெயிச்சிட்டா ஒரு ஃப்ரூட்டி இல்ல எத்தனை ஃப்ரூட்டி வேணாலும் தரேன் நிஜமாவா ஓகே இந்த பாட்டில தொடாம நீ அந்த காயின் எடுக்கணும் எடுக்க முடியுமா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என்ன இது அந்த காயின் என் கைக்குள்ள இருக்கு அது எப்படி நான் இந்த பாட்டிலுக்கு கீழே தானே வச்சேன் காயின் எப்படி இப்போ என் கைக்குள்ள வந்துருச்சுல ஃப்ரூட்டி கொடுங்க ஆனா ஃப்ரூட்டி என் கையில தானே இருக்கு என்னரவ இப்படி சீட்டிங் பண்றீங்க கொடுங்க சரி இந்த சாரி இது உங்களது Thank you. கொஞ்ச நாளாவே கடை நிர்வாகத்தை நான் பாக்குறது இல்ல பாக்யலட்சுமி தான் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட கடை நம்பர் இருக்குல்ல காலையில 10 மணிக்கு மேல கடைக்கு போன் பண்ணி லட்சுமி கிட்ட பேசிக்கிங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ எவ்வளவு மெட்டீரியல் வேணுமோ அதெல்லாமே அவகிட்ட சொல்லிடுங்க அவ பாத்துக்குவா சரி தேங்க்யூ ஒரு நிமிஷம் பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு உன்னை விட நல்லாவே தெரியும் ஆனா நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே நான் அப்படி என்ன நடந்துகிட்டேன் அண்ணி ஒரு நிமிஷம் உமா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே யாருக்காவது ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னே வருவியா நீ சொல்ல அது ஒண்ணுலண்ணா வீடு நாளை சண்டை போடுற இடம்னு யாரையும் உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க போல அர்ஜுன் இந்த கேள்வி கிண்டல்ல உன்னோடவே வச்சுக்க என்கிட்ட வச்சுக்காத உமா அவன் சொல்றதுல தப்பே இல்ல நீ அப்படிதானே நடந்துக்கற வீட்ல யார்கிட்டயாவது சிரிச்சு பேசிருக்கியா நீ சிரிச்சு பேசுற மாதிரியா இந்த வீட்ல ஒன்னொன்னு நடந்துகிட்டு இருக்கு எங்கயோ வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த ஒருத்திய கடைக்கு கூட்டிட்டு வந்து வேலை குடுத்தீங்க அது போதாதுன்னு அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து தங்க வச்சீங்க இப்ப என்னன்னா எல்லாத்தையும் வந்து பாக்யலட்சுமி பாத்துப்பா பாக்யலட்சுமி பாத்துப்பான்னு அவளைய நம்பி ஒன்னொன்னே விட்டுட்டு இருக்கீங்க ஒருத்தரை நம்புறது தப்புங்கறியா அதுக்குத்தான் அந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன் ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அதுக்கான தகுதியும் தராதரமும் அவங்களுக்கு இருக்கான்னு பாக்க வேண்டாமா பாக்கணும் தான் ஆனா நம்ம கையில இருக்கிறது வைரக்கல்லா உப்புக்கல்லான்னு பார்த்ததுமே தெரிஞ்சிடும் இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் ஆனா நிஜத்துல ஏமாந்து போய் தான் நிக்கணும் நிக்கணும் என்ன அந்த பாக்யலட்சுமி கிட்ட எல்லாரும் ஏமாந்து போய் தான் நின்னுகிட்டு இருக்கீங்க இங்க பாருமா ஏற்கனவே நீ அந்த பொண்ண பத்தி அப்படி இப்படின்னு ஏதோ பேசி அதெல்லாம் இல்ல நாயி நீதான் வீணா மூக்கு ஓடப்பட்டு நின்ன மறுபடியும் இதெல்லாம் தேவையா உனக்கு அப்ப எல்லாம் நேரம் அவளுக்கு சாதகமா இருந்துச்சு அதனால அவ தப்பிச்சிட்டா அதுக்காக அவ தப்பு பண்ணலன்னு அர்த்தம் இல்ல இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா மாட்டிக்கிட்டா சொல்லி வாய மூடல கரெக்டா வந்துட்டா பாக்யலட்சுமி மூஞ்சி மூஞ்சி பாரு இவளுக்குன்னு அப்பாவித்தனமா ஒரு முகம் எப்படிதான் கிடைச்சதோ உமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ஏன் மத்தவங்க மனசு எப்பவுமே காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க அதுவும் பாக்யலட்சுமினா அவனா என்ன உனக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா அவ என்ன பாவம் பண்ணா உனக்கு இவ பாவம் பண்ணது எனக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் என்ன சொல்ற இனிமே நான் எதையுமே சொல்ல போறது இல்ல சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால
உங்க எல்லாருக்குமே ஒரு குறும்பட ஒன்னு காட்ட போறேன். தெரியலையோ தப்பு பண்ணது திவ்யா, பாக்யலட்சுமி இல்ல. பாவம் சின்ன பொண்ணு, ஏதோ விதவிதமா பட்டு புடவைங்க கண்ணு முன்னாடி இருக்கும் போது ஏதோ ஒன்னு எடுத்து வச்சுக்கணும்னு அவளுக்கு தோணி இருக்கு, அவ்வளவுதானே? அதுக்காக எதுக்கு பாக்யலட்சுமி இப்படி திட்டிட்டு இருக்க? நீங்க இவள பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளவுதான். இவளும் இவ குடும்பமும் சரியான திருட்டு குடும்பம். இதெல்லாமே இவங்களோட பிளான். அப்பப்ப இவங்க வீட்ல இருந்து எல்லாரையும் வர வைக்க வேண்டியது, யாருக்கும் தெரியாம பணம் புடவை எல்லாத்தையும் நைஸா கொடுக்க வேண்டியது. அன்னைக்கு இவங்க கிட்ட நான் குடுத்து விட்ட 100,000 ரூபாய் பணம் கடையில காணாம போனப்போ இவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்க வந்து போயிருக்காங்க. இவ அந்த பணத்தை அவங்க கிட்டதான் குடுத்து விட்டுருக்கா. அன்னைக்கு மாட்டல, இன்னைக்கு உஷாரா வீடியோ எடுத்ததுனால வசம்ம மாட்டிக்கிட்டா. ஒரு நிமிஷம், குறும்படம் நீங்க மட்டும்தான் காட்டுவீங்களா? ஏன் நாங்க காட்ட மாட்டோமா? நல்லா பாருங்க. மீனுக்குட்டிய பாக்குறதுக்காவது நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். குழந்தை கண்ணிலேயே நிக்கிறா. சரி சரி, சம்பளத்தை வாங்கி தாட் பூட் தஞ்சாவூர்னு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடாத. கடன் பிரச்சனை அது இதுன்னு நிறைய இருக்கு, புரியுதா? ஏய் இருடி, நீ ஒருத்தி. லக்ஷ்மி, என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? சரிங்க அண்ணி. சரி சரி, நாங்க வரோம். பாய். திவ்யா நில்லு, ஒரு நிமிஷம் இரு. உன் பேக் காட்டு. எதுக்கு? பேக் எல்லாம் காட்ட முடியாது. காட்டுன்னு சொல்றேன்ல. ஏய், பேக்ல என்னடி வச்சிருக்க? ஏய், அவதான் பேக் கேக்குறாள். குடு, குடுன்னு சொல்றேன்ல. சொல்றேன், குடு. என்ன இது? இல்ல லக்ஷ்மி, இத எப்படி என் பேக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. பொய் சொல்லாத திவ்யா, உன் பேக்குள்ள எப்படி வந்ததுன்னு உனக்கே தெரியாதா? பாருக்கா, தேவையில்லாம என் மேல பழி போடுறா. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த புடவை எப்படி என் பேக்குள்ள வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத திவ்யா, உனக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு ஏதாவது பழிய போட்டு என்ன அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? எதுக்கு என் தங்கச்சி அடிக்கிற? பின்ன அடிக்காம கொஞ்சமாங்களா? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா, எதுக்கு அடிக்கிறன்னு கேக்குறீங்க? உழைச்சு சம்பாதிக்கிறதே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இதுல உனக்கு இந்த திருட்டு புத்தி எங்க இருந்து வந்துச்சு? இல்ல, நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான். என்ன விளையாட்டு? இதுல விளையாடுறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்ல. திருடுறதுலாம் உனக்கு ஒரு விளையாட்டா போச்சா? சரி விடுங்க லட்சுமி, ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க. இல்ல ரவி, இவ பேக்ல போடவே இருக்கிறது நான் பாக்காம வேற யாராவது பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்?
இவள மட்டும் இல்லாம என்ன எங்க குடும்பத்தை எல்லாரையுமே தப்பா நினைச்சுப்பாங்க. இங்க யாரும் யார பத்தியும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உன்ன பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியுமே. இல்லப்பா, நீங்க தப்பா நினைக்கலனா கூட இந்த விஷயம் என்னிக்கோ ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தாலும் அப்போ ஏன் மனசுக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும்? திவ்யா, இனிமே இப்படி ஒரு காரியத்தை நீ மனசால கூட நினைக்க கூடாது. முதல்ல எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்மா. எதுக்கு? இல்லப்பா, இப்போ நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. திவ்யா வாடி.